தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். சகோதர அன்பின் சிறப்பு. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையினிலே ஊற்றப்பெற்ற நறுமண தைலம், அவருடைய தாடியின் நின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பனி சியோனின் மலைமேல் இறங்குவதற்கும் ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்தே என்றுமுள்ள வாழ்வென்னும் ஆசிதனே ஆண்டவர் பொழிந்தருள்வார். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகோதர அன்பின் சிறப்பை பற்றி உங்களிடம் கூற விரும்புகிறார். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணையோ இனியது, எத்துணையோ நன்று என்று திருப்பாடல்கள் 133 அதிகாரம் வழியாக ஆண்டவர் நம்மிடத்தில் கூறுகிறார். சகோதர அன்பின் சிறப்பை பற்றி ஆண்டவர் தனது வாழ்க்கை வழியாக நமக்கு எடுத்துக்காட்டாக அவர் கூறியுள்ளார். சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று புனித பவுலடிகளார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4:9 இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் கூறுகிறார். சகோதர அன்பு நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்பொழுதும் மிகப்பெரிய அன்பாக இருக்க வேண்டிய ஒரு காரியமாகும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் சகோதர அன்புக்கு மிகப்பெரிய பிராதானியம் உண்டு. அது எப்படி என்றால், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும், தங்களது பகைவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கூறும் பொழுது அவர்கள் அதே தனது வாழ்க்கை வழியாக எடுத்துக்காட்டாக நமக்கு கூறியுள்ளார். சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையில் தனது பகைவர் கூட பொறுத்து கொண்டு அவர்களுக்கு பாவ மன்னிப்பை அளித்து, ஆண்டவரே இவர் செய்கின்ற பாவத்தை பற்றி இவர்களுக்கு தெரியாது என்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறுகிறார். மட்டுமல்லாமல் ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது லோங்கினஸ் என்பவர்களுக்கு, கண் பார்வை இல்லாத லோங்கினஸ் என்கின்ற படை வீரருக்கு கண் பார்வை அளித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது சகோதர அன்பை பற்றி நமக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறார். நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், நமது வாழ்க்கையில் இடையூறுகள் இருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கூறுகிறார், நமது வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சகோதர அன்பு என்கின்ற மிக சிறந்த பண்பு நமது வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவர் நமக்கு அன்பு அளிப்பார். 10 கட்டளைகள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற உண்மையும் இதாகும். நாம் பிற மக்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகள் சுருக்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு 2 கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு செலுத்த வேண்டும். 2 பிற மக்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நமது வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், சகோதர அன்பு இருக்கின்ற வாழ்க்கையில் எப்பொழுதும் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும். யாரிடத்திலோ நமக்கு பகை இருந்தால் நமது வாழ்க்கையின் மன்றாட்டுகள் ஆண்டவர் பக்கத்தில் ஏத்த மாட்டார். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் ஒப்படைத்து நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே பகைவர்களிடத்தில் அன்பு செலுத்தி வாழ்வதற்கு எனக்கு கிருபை தர வேண்டும். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 5:23 இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். அன்பு நிறைந்த சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கூறுகின்ற கருத்து இதாகும். பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கூறுகின்ற கருத்து, அதைவிட மிகப்பெரிய பண்பு என்பது பலியை விட சகோதர அன்புதான் மிகப்பெரிய பண்பு என்று ஆண்டவர் கூறுகிறார். இல்லையானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இவ்வாறு கூறியிருக்கும்,
பலி முடித்த பிறகு நீ போய் உன் சகோதரர்கிட்ட அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் இயேசு ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஆனால் மறுமொழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், பெலி பொருட்களே பெலிபீடத்தின் முன்னிலையிலே வைத்து கொண்டு நீ போய் உன் சகோதரர்களிடத்தில் அன்பை செலுத்தி வர வேண்டும். அப்போ தான் உனது பலியே கடவுளுக்கேற்ற பலியாக மாறிவிடும். அதனால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு பகைவர்களிடத்தில் அன்பு செலுத்தி வாழ்வதற்கு கிருபையை கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் நமது சகோதரர்கள்? இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் நமது சகோதரர்கள் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உங்களது குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்களே, கணவனே, மனைவியே, உங்களது குழந்தைகளே, உங்களுக்கு அன்பு செலுத்த முடியலையானால் வேற பிற மக்களிடத்தில் அன்பு செலுத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் முதன் முதலிலே நாம் அன்பு செலுத்த வேண்டிய இடம் என்பது நமது குடும்பமாகும். நமது குடும்பத்தில் இருக்கின்ற நமது பெற்றோர்கள், நமது மனைவி, நமது கணவன், இல்லையான நமது குழந்தைகள், அனைவரிடத்து உற்றார் உறவினர்களிடத்து எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தி நாம் வாழ வேண்டும். நீதிமொழிகள் 17:17 வார்த்தை வழியாக ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான், இடுக்கணில் உதவுவதற்கே உடன் பிறந்தவர்கள் இருக்கின்றான். நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான், இடுக்கணில் உதவுவதற்கே உடன் பிறந்தவர்கள் இருக்கின்றான். நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட், அந்த மாதிரி ஏதாவது வந்துடுச்சு, நீங்க படுத்த படுக்கையில் இருக்கும் பொழுது எவ்வளவு நாள் உங்க நண்பர்கள் உங்க கூட இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட நாளுகளுக்குள்ளேயே அவர்கள் உங்களை விட்டு போக. ஆனால் உங்களது பெற்றோர்கள், உங்களது கூட பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் உங்கள் கூடவே இருந்து உங்களை பராமரிப்பார். அதனால் ஆண்டவர் கூறுகிறார், உங்களுக்கு மிகப்பெரிய நண்பன் என்கின்றவர் உங்களது குடும்பத்தில் இருக்கின்ற உங்களது பெற்றோர்களும் உங்களோடு கூட பிறந்தவர்களும் ஆகும். அதனால் முதன் முதலிலே நீங்க அன்பு செலுத்த வேண்டிய இடம் என்பது உங்களது குடும்பமாகும். உன் இனத்தானுக்கு உதவி செய், அவன் உனக்கு அரணாயிருப்பான், அவனோடு நீ சண்டையிட்டால் அவன் கதவை தாழிட்டு கொள்வான். நீதிமொழிகள் 18:19 இவ்வாறு கூறுகிறான். நமது உடன் பிறந்தோர்களிடம், நமது சொந்த சகோதரர்களிடம் நாம் கோபத்தில் வாழ்ந்தால் அவர்கள் தங்களது உங்கள்கிட்டயே ஒரு அகலத்திலே வாழ்ந்து கொண்டே இருப்பார். முதன் முதலிலே நாம் செலுத்த வேண்டிய அன்பு செலுத்த வேண்டிய இடம் என்பது நமது குடும்பம்தாம். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நம் குடும்பத்திலே அன்பு செலுத்தி எப்பொழுதும் பிற மக்களிடத்தில் அன்பு செலுத்தி நாம் வாழ வேண்டும். குடும்பத்தில் அன்பு செலுத்துகின்ற ஒருவனுக்கு பிற மக்களிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் கூறுகிறார், சகோதர அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள். எபிரேயர் திருமுகம் 13:1 இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் கூறுகிறார், சகோதர அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள், அப்போது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து குணங்களையும் நலங்களையும் ஆண்டவர் இயேசு நமக்கு அளிப்பார். அதனால் சகோதர சகோதரர்களே, நமது வாழ்க்கையில் ஆத்மீகமான நோய்களால் வருகின்ற மக்களுக்கு, நமது வாழ்க்கையில் உடல் நலம் இல்லாமல் வருகின்ற, துன்பப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு ஆறுதலாக நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும். பிறரிடத்தில் அன்பு செலுத்தி சிறப்பாக நமது குடும்பத்தில் இருக்கின்ற நமது உற்றார் உறவினர்களிடத்தில் மிக பெரிதாக அன்பு செலுத்தி நாம் வாழ வேண்டும். குடும்ப ஜபத்தில் ஈடுபட்டு திருவிவிலியத்தை அன்றாடம் படித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலிருந்து ஆண்டவரது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். புனித மத்தேயு நற்செய்தி 18:20 வார்த்தை கூறுவது போல, இரண்டோ மூன்றோ பேர் எனது நாமத்தில் ஒன்று கூடும் பொழுது அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். இயேசு ஆண்டவர் கூறுகிறார், இரண்டோ மூன்றோ பேர், அதாவது நமது குடும்பத்தில் குடும்ப ஜபம் இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நமது வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். அதனால் குடும்ப ஜபத்தில் ஈடுபட்டு முதன் முதலிலே குடும்பத்தில் அன்பு செலுத்தி பிறகு பிற மக்களிடத்தில், நமது நண்பர்களிடத்தில், மற்ற மக்களிடத்தில் அன்பு செலுத்தி நாம் வாழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமீன்.